Hi, welcome to my channel. So, இன்றைக்கி நான் பார்க்க போகிறேனாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் வந்து பார்க்குறோம். இது வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து இது பால் எடுக்கிறதுனால ஹை ப்ரோட்டீனும் இருக்கும், அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் இப்போது முந்திரி, அப்புறமா பாதாம், அப்புறமா டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இது மூணு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஓவர் நைட் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டர் போட்டுட்டு தான் நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், இது மூணுத்தையும் வந்து அந்த பவுலில் வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ இது போல் சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து வாமிட்டிங் வரும். ஸோ நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க. ஸோ வாமிட்டிங் எல்லாம் கூட ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 o'clock நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது எடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஓவர் நைட்டு ஓரின பிறகு இது வந்து பாருங்கள், பாதாமெல்லாம் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ டேட்ஸ் எல்லாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டர் கூட நீங்கள் கீழே சிந்தறது வேணாம். ஸோ இது கூட அப்படியே எடுத்துக்கலாம், மில்க் கூட. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் இது போல் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் கூட நம்ம மிக்சியில் போடும்போது இந்த வாட்டர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்டரும் வேஸ்ட் ஆகாது. நான் வந்து இப்போ மிக்சியில் வந்து போட போகிறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டுட்டு அது எப்படி பேஸ்ட் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு லிக்விடாக பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அந்த வாட்டரும் நான் இதிலே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கிறது வேணாம் பாலில். நீங்கள் வந்து ஆல்ரெடி காய்ச்சின பால் வந்து ஊற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இது கூலாக குடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சூடெல்லாம் குடிக்க வேண்டாம். மார்னிங் டைமில் வந்து நீங்கள் கூலாக எடுத்துக்கிறதுனால ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இந்த பால். ஸோ இதில் வந்து டேட்ஸ் போட்டுக்கிற வாசி நீங்கள் வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணுறது வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்களா தெரியும். நீங்கள் ஈவன் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் குழந்தைங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோக்குள்ளே உங்கள் முன்ன வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.